If you are in Christ, Yesuvai sonda rakshagarai aandavaraga neenga yetrukondal, andha naamam ungalai ella vidha tholvigalilirundhu ungalai thooki vidum. Indha maadham vilundhu pona ungal koodarangale adu eduthu kattum. அடுத்து வலது கரம் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போஸ்தலர் 3:7 வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஒருத்தர் நடக்க முடியாம இருக்கிறான், வலது கையை பிடிச்சவனை எந்திரா அப்படின்னு விழுந்து கிடக்கவனுடைய வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை, விழுந்து போன உன்னுடைய தொழிலையும் என்னுடைய தொழிலையும், விழுந்து போனுடைய பொருளாதாரத்தை, விழுந்து போனுடைய குடும்ப வாழ்க்கை, மறுபடியும் வலது கரமாக இயேசுவை கொண்டு மறுபடியும் தேவன் எடுத்து நிறுத்த போகிற இந்த மாதம், இந்த மாதம் மறுபடியும் வலது கையை பிடித்து தூக்கி விடுகிற தேவன், நம்முடைய தேவன் தூக்கி விடுகிற தேவன், வலது கரத்தை பிடித்து தூக்கி விடுகிற தேவன். இயேசுக்குள் நீ இருப்பாயானால் வலது கை உன்னை தூக்கு, வலது கைக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அது என்ன செய்யும்னா அந்த வலது கை தூக்கி விடுமா? ஒவ்வொரு நாளும் உங்களை தூக்கி கையை தட்டுக்கொண்டு ஹல்லேலூயா. உதவி செய்கிற, ஏற்ற காலத்தில் சகாயம் செய்கிற ஒரு கிருபை உங்க மேல இருக்கு. ஏன்னா நீங்க வலது கைக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க. இஃப் யூ ஆர் இன் கிரைஸ்ட், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராக நீங்க ஏற்றுக்கொண்டால் அந்த நாமம் உங்களை எல்லாவித தோல்விகளிலிருந்து உங்களை தூக்கிவிடும். இந்த மாதம் விழுந்து போன உங்கள் கூடாரங்களே அது எடுத்து கட்டும். காரணம், வலது கை தூக்கிவிடக்கூடியது. ஆமென் சொல்லுவோம். கடைசி ஒரே மேட்டர் சொல்லி முடிக்கிறேன். கலாத்தியர் 2:9 கலாத்தியர் 2:9 வலது கரம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது என்ன நடக்குது? வலது கரம் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட. இங்க பாருங்க, பவுல் இங்க நிக்கிறான். இங்க வந்து யாக்கோபு, யோவான், வேற யார் இருக்கா? பேதுரு. மூணு பேரும் வந்து தூண்களாக எண்ணப்பட்டவர்கள். ஆதி அப்போஸ்தல காலத்துல தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக, அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து, வலது கையை கொடுத்தாய். கையை கொடுத்துட்டு என்ன அர்த்தம்? இனிமே நமக்குள்ள பஞ்சாயத்தே கிடையாது. கையை தட்டு புரிஞ்ச முடிய அவர் கையே கொடுத்துட்டாரு, வலது கையை கொடுத்துட்டாரு. ஏய், இந்தப்பா 2000 வருஷத்துக்கு மேலே கையை நீட்டிட்டாரு. நான் ஒரு 26 வருஷத்துக்கு மேலே நானும் கையை கொடுத்துட்டேன். வலது கையை கொடுத்துட்டாரு என்னன்னு அர்த்தம்? நமக்குள்ள அந்யோன்ய ஐக்கியம் வந்துருச்சு. இனி பிதாவின் கோபம் உங்க மேல இல்லை, அவருடைய உறவு என்னாலும் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது என்ற அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். வலது கரம் அந்யோன்ய ஐக்கியத்தை காட்டுகிறது. அவருடைய வலது கரத்தை நீட்டினபடினால் நம்மோடு கூட அவர் ஐக்கியத்தில் இருக்கிறார். பிதா உங்களோட கோபமா இல்லை? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பிதா உங்களோட கோபமா இல்லை? ஐக்கியமாக தான் இருக்காரு. அதான் வலது கையை கட்டி கொடுத்துட்டார்ல, வலது கையை நீட்டிட்டார்ல. சார் சார் அவன் கை கொடுக்குறீங்க நீ ஒரு ஆள்கிட்ட, அவனை என்ன அர்த்தம்? நான் கூட காம்ப்ரமைஸ் ஆகிட்டேன், நான் கூட சமாதானமாக இருக்கேன். ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறீங்க? கை கொடுக்கும் சார், ரெண்டு பேரும் கை கொடுக்கணும், ரெண்டு பேரும் கை கொடுக்குறேன், சமாதானம் ஆகிட்டேன், கை தட்டுங்க. ஓ, அவரே நம்முடைய சமாதான காரணராகி கை. இயேசு சமாதானத்து காரணராயிட்டாரா? பிதாவோட கை இயேசு, அந்த கை என்ன செஞ்சிருச்சு? அப்படியே என்ன செய்ய, அந்த கை மூலமாக உறவை இப்போ கை கொடுத்துட்டோம். என்ன, அவர் என்ற கை கொடுத்துட்டார் சார் அப்படின்னா உறவை மறுபடியும் பலப்படுத்திட்டார்னு அர்த்தம். நீ கை கொடுக்கும்போது அவர் கொடுக்காம ஒருத்தர் போயிட்டாருன்னா அவர் உங்களை விரும்பலைன்னு அர்த்தம். ஆனால் கை கொடுக்கும்போது கை கொடுத்துட்டார்னா, அது முதலாவது கை எவன் தூக்குறானோ அவனை தான் ரொம்ப நேசிக்கிறேன்னு அர்த்தம். நீங்கள் இப்போ தானே பிறந்தீங்க, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கையை கொடுத்துட்டார். கமான் கமான், வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். 74, 84, 94 நீங்கள் பிறந்த ஆட்களாக இருக்கலாம், பிறந்து நீங்கள் வந்து கையை கொடுக்குற வரைக்கும் அவர் நீட்டிக்கிட்டே இருந்தார். இதோ நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன்னா இப்படி இல்லை, இப்படி நீங்கள் கொடுக்கல, வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எத்தனை வருஷம் நீங்கள் பிறந்து ரட்சிக்கப்படுற வரைக்கும் அவர் கை நீட்டிக்கிட்டே இருந்தாராம். எவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய அன்பு. ஓ, ஐக்கியத்துக்காக காத்திருந்தார். இயேசுவே ஆண்டவர் என்று சொன்னபோது அந்த வலது கரத்துக்குள் நீங்கள் வருகிறீர்கள், அவரோடு அந்யோன்ய ஐக்கியத்துக்குள் வந்து விட்டீர்கள். கம்யூனியனுக்குள்ளே வரீங்க அப்படின்னா சமாதானம் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அதனால் இனிமேல் உங்களுக்கும் பிதாவுக்கும் பிரச்சனை